உங்கள் எல்லாரையுமே இந்த டெக்னாலஜி ஷோக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இங்கே ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹாய், என் பேர் வெங்கட். சிஃபோரேட்டை தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு எஃப்டிஜேயில். ஓகே, என் பேர் ஹாரிஸ், நானே இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்னும். ஸோ என் பேர் ஹாரிஸ், இவர் பேர் வெங்கட். ஸோ இந்த டெக்னாலஜி ஷோவில் வந்து நம்மளோட இந்த வாரத்தில் நடந்த டெக் செய்திகள் அப்புறம் டெக் ஹைலைட்ஸ் பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வாரமும் இது பண்ணுவோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ எபிசோட்குள்ளே போகலாமா? எபிசோட்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ். ZTE Axon இந்த கம்பெனி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஃபோனோட டிஸ்பிளேக்கு பின்னாடி கேமரா கொண்டு வராங்க. அதான் நிறைய முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம, டிஸ்பிளே கடியில் கேமரான்னு. இப்போ இதை பற்றி நீ என்ன சொல்கிற ஹாரிஸ்? முன்னாடியே வந்து ஓப்போவில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து அண்டர் டிஸ்பிளே கேமராவோட வந்துச்சு. ஆனால் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டாக மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோன், எல்லா கன்சியூமர்ஸும் கிடைக்கிற மாதிரி வந்து இந்த ஃபோன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 1 இது லான்ச் ஆகும்னு வந்து நினைக்கிறோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது எப்படி இருக்குன்னு இவங்க டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஓப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சதும் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி, அதுலேயும் உள்ள அந்த கேமரா தெரியற மாதிரி தான் இருந்தது. அண்டர் டிஸ்பிளேவாக இருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலும் இருந்துச்சு. அது இந்த தடவை அது இருக்காதுன்னு நம்புகிறோம். ஸோ ஃபோன் வந்தால் தான் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கேமரா வந்து 32 MP கேமராவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறோம். அதுவும் இன்னும் கன்ஃபார்மாக இல்லை. பின்னாடி கேமரா 64 MP இருக்கலாம். இது போக 5G ஆப்வியஸாக 2020 இனிமேல் வர ஃபோனுங்கிறதுனால 5G இல்லாமல் இருக்காது. இந்தியாவில் யூஸ் ஆகாது, 5G இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? இந்த 32 MP கேமரா வந்து அண்டர் த டிஸ்பிளே வரும்போது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் எனக்கு இருக்குது, இவருக்குமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இது வந்து இதெல்லாம் வேணாம் ப்ரோ, நம்மளுக்கு நார்மலாக இருந்தால் போதும், நாச்சு இருந்தால் போதும் அப்படின்றீங்களா? கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இது டெக் நியூஸ்ன்னு கிடையாது, பட் டெக் சம்மந்தப்பட்ட நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இப்போது அவங்க கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா $2 trillion வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2 வருஷம் முன்னாடி தான் அவங்களோட கம்பெனி வந்து $1 trillion வந்து தாண்டிச்சு. இப்போது அதுவும் இல்லாமல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் 2 trillion இந்த மாதிரி சமயத்தில் தாண்டுறதுங்கிறது ரொம்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது எப்பேற்பட்ட ஒரு நியூஸ் அப்படின்னு. $2 trillion இதுக்கு வந்து எவ்வளோ ஜீரோனே எனக்கு தெரியாது. கண்டிப்பாக 2 trillionக்கு எவ்வளோ ஜீரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நான் கீழே கம்பெனியில் சொல்லுங்கள், எங்களுக்கும் தெரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆப்பிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஃபோன்ஸோட ப்ரைஸஸை பார்க்கும் போதே வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னொரு நியூஸுமே ஆப்பிள் பற்றி வந்திருக்கு. இங்கே ஆப்பிள் வந்து அவங்க iPhone 12 வந்து மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெங்களூரில் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஸோ ஃபாக்ஸ்கான் அவங்க சைனாவில் தான் அவங்களோட ஃபோன்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. யூஎஸ்க்கும் சைனாக்கும் பிரச்சனைங்கிறதுனால ஆல்ரெடி அதனால தான் வந்து iPhone 11 வந்து இப்போது இந்தியாவில் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிகிட்ருக்கோம் இல்லை, மேபி அதனாலயா கூட இருக்கலாம், திருப்பி சைனாக்குள்ள போக வேண்டாம் அப்படிங்கறதுனாலயா கூட. இந்தியாவில் அதுவும் சென்னையில் பண்ணது இது iPhone 11 வந்து சென்னையில் இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து iPhone 12 பெங்களூர்ல இருக்கிற ஒரு யூனிட்ல வந்து பண்ண போறாங்க. மேபி ஃபர்ஸ்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து இங்கே வரலாம். பட் ஆனால் பெங்களூர்ல வந்து விஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு யூனிட்ல வந்து பண்ண போறாங்க. இதனால iPhone விலை குறையுமா? இப்போதான் பேசணும் அதை பத்தி, மறுபடியும் அதை கேட்டா எப்படி? பட் ஆனால் வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். ஸோ அடுத்த நியூஸ் கூகுள் கிட்டேருந்து வருது. கூகுள் பிக்சல் 5 அப்புறம் வந்து 4a 5G இது வந்து செப்டம்பர் 30 வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து சர்டின் கலர் மாடல்ஸ் தான் வந்து செப்டம்பர் 30 வருது. ஆனால் வந்து சில கலர் மாடல்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் செப்டம்பர் 30 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 4A பிளாக் கலர் வந்து வரும், அதோட 5G வேரியன்ட். 4A நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதே அந்த நிக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்சல் 5 வந்து ரிலீஸ் ஆகுது, அது 5G வேரியன்ட் பிளாக். அதுக்கப்புறம் புதுசாக அந்த தடவை க்ரீன் கலரும் ஒரு கலர் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரீன் ஃபோன் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு கலரில் ஃபோன் விட்டுருந்தாங்க, இப்போ க்ரீன் கலரில் வருது. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அக்டோபர் மாதம் அவங்களோட ஒயிட் கலர் 4A 5G வேரியன்ட் வந்து வரணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம போன எஃப்டிஜி எபிசோட்லேயே வந்து ஜான் போசர் அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் லீக் கொடுத்துருந்தார்ல, அவர் தான் இந்த தர பிக்சல் லீக்கும். அவர்கிட்ட இருந்து வர லீக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிலையபிளாக தான் இருக்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். iPhone SE 2020 லீக்கும் அவர் தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ இதையும் நம்பலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
ஸோ அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு ஃபன்னான க்வெஸ்சன் இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த லாக்டவுனுக்கு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இ காமர்ஸ் சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்க? உங்களோட ஷாப்பிங் வந்து அதிகமாக இருக்கா இ காமர்ஸில், இல்லை கம்மியாக இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த நியூஸுமே இதை பற்றி சம்மந்தமான நியூஸ் தான். கரெக்டு தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் போய் வாங்குறது எல்லாமே இருந்தது. இப்போது ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற சேல்ஸ் வந்து 17% வந்து இ காமர்ஸ் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே ஆல்ரெடி வாங்கினவங்க இல்லாமல் நியூ கமர்ஸ், அதாவது புதுசாக இதில் வந்து வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஹாரிஸ், இது எந்தெந்த மாதிரியான சேல்ஸ் எல்லாம் தெரியுமா? இது வந்து இந்த மோஸ்ட்டாக வந்து இப்போட ஷாப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ மோஸ்ட்டாக ஹெல்த் கேர் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம நிறைய வாங்குகிறோம் அப்படின்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். முன்னாடி வந்து ஃபேஷன் ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது வெளியே போகிறதில்ல, எங்கேயும் புது புது ட்ரெஸ் வாங்கி போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் க்ராசரிஸ் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுக்கு நல்லதான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மால் லோக்கல் பிஸ்னஸஸ் கூட வந்து இப்போ சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா வந்து அவங்களுக்கும் வந்து ஃபேமிலி இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அத்தியாவசியமான பொருட்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸில் வாங்கினா நல்லது. ஸோ உங்களுக்கு கொரோனா சுச்சுவேஷன்னால வெளியே போக முடியல அப்படின்னா சில கடைகள் டெலிவரியும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா முக்கியமாக அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க கடையெல்லாம் இருக்குன்னா அவங்களே சொன்னால் கூட வீட்டிலேயே கூட ஒன்று தருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். இ காமர்ஸ் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை, வெளியே போய் வாங்க வேண்டாம் அதுக்கு, பட் இவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த நியூஸ், இங்கே ரியல்மீ ஒரு புது சீரீஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மீ X7 சீரீஸ். இந்த X7 சீரீஸில் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க, டிசி டிம்மிங் அப்படின்னு வந்து ஒரு ஃபீச்சர். இது ஆல்ரெடி நிறைய மேனுஃபேக்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் ரியல்மீ கிட்டேருந்து இது வர்றது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து இதில் வந்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது 120Hz டிஸ்பிளே ரியல்மிக்கு புதுசு கிடையாது, ஆனால் 120Hz AMOLED டிஸ்பிளேங்கிறது ரியல்மிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னொரு 120Hz LCD டிஸ்பிளே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோனு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டிசி டிம்மிங்கை வச்சு இவங்க வந்து என்னென்னலாம் மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி வந்து சில ஃபீச்சர்ஸும் இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சைனீஸ் விவோ சைட்டில் வந்து இது லீக்கான இமேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே போக இந்த டிஸ்பிளே வந்து வெளியே யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வெளிச்சமாக இருக்கும், அதாவது 1200 nits பிரைட்னஸ் வரையும் போகுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் கண்டிப்பாக இப்போ வெளியே போகிறதில்ல, பட் எப்போயாவது ஒரு நாள் இப்போ வண்டியிலே போகிறோம் அப்படின்னா வண்டி நிப்பாட்டி ஃபோன்லாம் பார்க்குறங்கும் போது பிரைட்னஸ் ஜாஸ்தி இருக்கங்கும் போது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஃபோன் இந்தியாவுக்கு வருமானு தெரியாது, சைனாவில் வருது. ஸோ வந்ததுன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். வெளியே போகும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது. எத்தனை பேர் நீங்கள் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் ஃபோனில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் இருந்தால் ஆட்டோ பிரைட்னஸ் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்டாக ஆட்டோ பிரைட்னஸோட தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எப்பயாவது வந்து இங்கே பீரோவில் எடுக்கும் போது ஏதாவது ஃபோனில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் பீரோவில் எடுப்போம், வெளியே போனோடனே வந்து எதுவுமே தெரியாது எங்கள் பிரைட்னஸில் எடுறதுன்னு தேடி கண்டுபிடிச்சா தெரியாது ஏற்றுக்குள்ள. ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு இது ஆயிருக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த நியூஸ்க்கு போகலாம். இப்போ அடுத்தது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரிஸ், பப்ஜி பற்றின ஒரு நியூஸ் என்ன தெரியுமா? பப்ஜியோட புது மேப் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, கடைசியாக வந்து வந்துச்சு. இதோட பீட்டா வெர்ஷன் வந்து முன்னாடியே லான்ச் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. நான் வந்து இப்போ அவ்வளோவா பப்ஜி ஆடுறதில்ல. ஸோ ஆனாலுமே வந்து இந்த மேப் வந்தால் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஆடலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். நான் அந்த பீட்டெல்லாம் நான் ஆடி பார்த்தேன். ஸோ நல்லதாக இருந்தது மேப்பில். ஏன்னா இந்த லாக்டவுனில் பசங்க எல்லாருமே இப்போ திருப்பி பப்ஜி அப்படிங்கிற ட்ரெடிஷன் வந்தப்போ சரி எப்படி இருக்குது ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆடி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது, பட் ஆனால் அது பீட்டா. ஸோ கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் இதை வந்து ஒரு வர திங்கக்கிழமை வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் 7 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமில் தான் வந்து இது இந்த மேப் வருதா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா இது கூட அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து பப்ஜியோட ப்ரைவசி இஷ்யூஸ் அந்த இது பேன் ஆக போகுது அப்படின்னு நியூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து முன்னாடியே வந்து இந்தியன் நியூஸஸோட டீட்டெயில்ஸை வந்து இந்தியாவிலேயே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது சேஃபாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான்.
ஸோ பப்ஜி மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கூகுள் குரோமுமே வந்து இங்கே செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபீச்சர். இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஃபீச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோனில் கூகுள் ஆட்டோ ஃபில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், இல்லை உள்ளே போனோம் அப்படின்னா பேர் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இப்போ அது கூட பாஸ்வேர்ட்ஸும் வருது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பிசியில் பார்த்துருக்கோம், உள்ளே போனோம் அப்படின்னா யூசர் நேம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு வந்துடும். பட் அது இங்கே பெரிய ஃபீச்சர் இல்லை. பெரிய ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போது அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து யாராவது ஹேக் பண்ணாலோ இல்லை அந்த வெப்சைட்லேருந்து டேட்டா வேறு எங்கேயாவது ப்ரீச் ஆனாலோ நமக்கு வந்து குரோம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஸோ இப்போது ஒரு வெப்சைட் வந்து இந்த டேட்டா எல்லாமே லீக் ஆயிருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் போய் பாஸ்வேர்டெலாம் மாற்றினீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமலே இந்த வெப்சைட்டில் உங்கள் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாமலே வந்து நீங்கள் யூஸ் அதே பாஸ்வேர்டு வச்சுருக்கிறத விட இது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃபாக படுது. ஸோ குரோம் வந்து இங்கே மொபைல் யூசர்ஸ்க்கு அதுவுமே இது கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எனக்கு தெரியுது. கூகுளும் கொஞ்ச நாளாக ரொம்ப ப்ரைவசிங்கிற ஆஸ்பெக்டை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் கொண்டு வரது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதாவது ப்ரைவசி வந்து இப்போது இந்த டைமில் வந்து ரொம்பவே வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லா கம்பெனியுமே ப்ரைவசி முக்கியம், ப்ரைவசி முக்கியம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் செக்யூராக இன்டர்நெட் எவ்வளோ செக்யூராக ஆக முடியும்னு தெரியல, ஆனால் இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் மனசுக்காவது திருப்தி கொடுக்குது. போன வாரம் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம், என்ன அப்படின்னா இன்டெல் அவங்களோட கிராஃபிக் கார்டெலாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நியூஸாக பார்த்துருந்தோம்ல. ஸோ இந்த வாரம் அதில் ஒரு கிராஃபிக் கார்டு அதோட பெஞ்ச் மார்க் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ என்விடியாவோட A100 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டெஸ்ட் பெஞ்ச் ஒன்று இருக்குது, டெஸ்ட் கிராஃபிக் கார்டு. அதை விட இந்த கிராஃபிக் கார்டு வந்து 2 மடங்கு ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ஹாரிஸ்? சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ கார்டு வரும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து சத்தியமாக ஐடியா இல்லை. இந்த நியூஸ் வந்து அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியல, ஸோ அவ்வளோவா நான் பார்க்கல. ஸோ இன்டெலும் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ கிராஃபிக் கார்டுனு வராங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து டெஸ்ட் பெஞ்ச் டெஸ்ட் கண்டிஷன்ஸில் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமர்ஷியல் கார்டு வந்து அதை நம்ம வாங்கி இல்லை அந்த மாதிரி கிடைக்குமா, இல்லை அப்படின்னா வேறு ப்ரீபில்ட் பிசியில் மட்டும்தான் வருமா, இல்லை லேப்டாப்ஸில் மட்டும் வருமா, வந்தோடனே பார்க்கலாம். பட் ஒரு கிராஃபிக் கார்டு புதுசாக வந்து என்விடியாவோட ஆல்ரெடி இருக்கிறதோட 2 மடங்கு ஜாஸ்தி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ வரட்டும், நம்ம இன்னும் அதை பற்றி பேசுவோம். அதே தான் நானும் சொன்னேன், வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரத்தோட நியூஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச செக்மெண்ட், இந்த கேம் ஆஃப் த வீக் அப்படின்னு. இந்த வாரம் நம்ம என்ன கேம் வச்சுருக்கோம்னா வந்து ஹில் சைட் டிரைவர் அப்படின்னு வந்து ஒரு கேம் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஜாலியான கேம். இதில் கிராஃபிக்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லாட்டியுமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த கிராஃபிக் மினிமலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளே அட்வென்ச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னும் இவர் ஆடலை, இவர் இந்த எபிசோட் முடிஞ்சோடனே ஆட வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்களும் ஆடுங்க. நீங்கள் ஆடி இந்த கேம் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் வந்து எந்த ஜானரில் வந்து உங்களுக்கு கேம் வேணும், ரேசிங் கேம் வேணுமா, ஃபைட்டிங் கேம் வேணுமா அப்படின்றதும் வந்து இப்போவே சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் கேம் ஆடி பார்த்து எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்கிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ இப்போவே வந்து கீழே போய் வந்து உங்களுக்கு என்ன ஜானரில் வந்து கேம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கேமாக வந்து சூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டி வந்து ஹை எம்பி ஹை ஜிபி 1 GB கேம்லாம் வந்து நம்ம சொல்லலை. இது வந்து ஒரு 71 MB அந்த மாதிரிலாம் கேமு. ஸோ எல்லாருக்கும் எல்லா ஃபோன்லேயும் மோஸ்ட்டாக சப்போர்ட் ஆகும். ஸோ ஆடி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோடுக்கு. எபிசோட் முடிஞ்சது. ஸோ இந்த இருக்கிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை இந்த நியூஸ் எல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இல்லை எந்தெந்த மாதிரி நியூஸ்லாம் இனிமேல் வேணும், ஏன்னா நிறைய நியூஸ் வருது, அதில் பர்டிகுலராக ஒரு சிலதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து ஒரு கான்வர்சேஷனல் டைப்பில் பேசுகிற மாதிரி பிடிச்சிருக்கா, அதுவும் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் இந்த எபிசோடை வந்து எப்படி பெட்டராக மாற்றலாம், உங்கள் சஜஷன்ஸ் அதுவும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ என் பேர் ஹாரிஸ், என் பேர் வெங்கட். வேற ஒரு எபிசோடில் சந்திப்போம். பை.